லைஃப் ஹாரோஸ்கோப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரத்துக்கான வார ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் ராசிஸ்தானத்தில் ராகுவும் குருவும், சுகஸ்தானத்தில் சுக்கிரனும், புத்திரஸ்தானத்தில் புதனும், சத்ருஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும், களத்திரஸ்தானத்தில் கேதுவும் சந்திரனும், தொழில் ஸ்தானத்தில் சனியும் இருக்கிறாங்க. இந்த வாரம் கணவன் மனைவி கிட்ட ஒற்றுமை அதிகரிக்கும், பிரபலமானவர்களுடைய அறிமுகம் கிடைக்கும், புதிய நட்புகள் மூலமா நல்ல வாய்ப்பு உண்டாகலாம், நிர்வாகம் சார்ந்த பணிகள்ல அனுசரிச்சுட்டு போறதன் மூலமா ஒத்துழைப்பு கிடைக்கும், உத்தியோகத்துல மறைமுகமா திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீங்க, ஆன்மீக பணிகள்ல தெளிவு உண்டாகும். வழிபாடு செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனை வணங்கி வர காரிய தடைகள் விலகும். ரிஷபம் சகோதரஸ்தானத்துல சுக்கிரனும், சுகஸ்தானத்துல புதனும், புத்திரஸ்தானத்துல சூரியனும் செவ்வாயும், சத்ருஸ்தானத்துல கேதுவும் சந்திரனும், பாக்கியஸ்தானத்துல சனியும், போகஸ்தானத்துல ராகுவும் குருவும் இருக்கிறாங்க. சந்திரன் இந்த வாரம் துலாம் விருச்சகம் மற்றும் தனுசு ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கிறாரு. ரிஷப ராசியினருக்கு இந்த வாரம் உத்தியோக பணிகள்ல இருந்து மறைமுக எதிர்ப்புகள் அறிஞ்சுப்பீங்க, மனதளவுல இருந்துட்டு வந்த சோர்வு குறையும், கொடுக்கல் வாங்கல சிந்திச்சு செயல்படுங்க, பிடிவாதமா சில செயல்களை மேற்கொள்வீங்க, நண்பர்கள் வழியில மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும், வாக்குறுதிகள் கொடுக்கும் பொழுது சிந்திச்சு செயல்படுங்க, கணவன் மனைவி கிட்ட இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குறையும், எதிர்காலம் சார்ந்த செயல்பாடுகள் விழிப்புணர்வோடு இருங்க. வழிபாடு புதன்கிழமை தோறும் பெருமாளை தரிசித்து வர எல்லா நலன்களும் உண்டாகும். மிதுனம் மிதுன ராசி கிரக அமைப்புகள்ல குடும்பஸ்தானத்துல சுக்கிரனும், சகோதரஸ்தானத்துல புதனும், சுகஸ்தானத்துல சூரியனும் செவ்வாயும், புத்திரஸ்தானத்துல கேதுவும் சந்திரனும், அஷ்டமஸ்தானத்துல சனியும், லாபஸ்தானத்துல ராகுவும் குருவும் இருக்காங்க. சந்திரன் இந்த வாரம் துலா ராசி, விருச்சக ராசி மற்றும் தனுசு ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கிறாரு. மிதுன ராசியினருக்கு இந்த வாரம் தந்தை வழி வியாபாரத்தில் அலைச்சலும் புதிய அனுபவம் கிடைக்கும், அலுவல் பணிகளில் சில மாற்றம் ஏற்படும், சிந்தனையில இருந்த குழப்பம் விலகும், கலை சார்ந்த செயல்களில் ஆர்வம் ஏற்படும், ஆரோக்கியத்துல ஒரு விதமான மந்தத்தன்மை உண்டாகும், வழக்கு சார்ந்த விஷயங்கள் இழுப்பறையான சூழ்நிலை ஏற்படும், எதிர்ப்புகளை வெற்றி கொள்ள சூழல் உண்டாகும். வழிபாடு வெள்ளிக்கிழமை தோறும் நாகதேவர்களை வழிபட முயற்சிகளில் இருந்து வந்த இடையூறுகள் விலகும். கடகம் கடகராசி கிரக அமைப்புகள் பார்த்தோம்னா ராசி ஸ்தானத்துல சுக்கிரனும், குடும்பஸ்தானத்துல புதனும், சகோதரஸ்தானத்துல சூரியனும் செவ்வாயும், சுகஸ்தானத்துல கேதுவும் சந்திரனும், களத்திரஸ்தானத்துல சனியும், தொழில் ஸ்தானத்துல ராகுவும் குருவும் இருக்காங்க. சந்திரன் இந்த வாரம் துலாம் விருச்சகம் தனுசு ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கிறதால கடகராசியினருக்கு உத்தியோகத்துல முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும், உறவினர்கள் வழியில மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும், அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்த உதவி கிடைக்கும், குழந்தைகளுடைய கல்வி பற்றின சிந்தனைகள் ஏற்படும், கடன் சார்ந்த நெருக்கடி குறையும், மனைவிருத்தி கடன் உதவிகள் கிடைக்கும், புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்வீங்க, பூர்வீக சொத்துக்கள் மூலமா லாபம் கிடைக்கும். வழிபாடு புதன்கிழமை தோறும் கருடார் வாழை வழிபட காரிய சித்தம் உண்டாகும். சிம்ம ராசியினருக்கு பார்த்தோம்னா ராசிஸ்தானத்துல புதனும், குடும்பஸ்தானத்துல சூரியனும் செவ்வாயும், சகோதரஸ்தானத்துல கேதுவும் சந்திரனும், சத்ருஸ்தானத்துல சனியும், பாக்கியஸ்தானத்துல ராகுவும் குருவும், போகஸ்தானத்துல சுக்கிரனும் இருக்கிறாங்க. சிம்ம ராசியினருக்கு இந்த வாரம் சகோதரர்கள் வழியில நன்மை உண்டாகும், மனசுல தன்னம்பிக்கை துணிச்சல் அதிகரிக்கும், வியாபார பணிகள்ல பணியாளர்கள் மூலமா நன்மைகள் உண்டாகும், உத்தியோக பணிகள்ல இருந்த பதற்றங்கள் குறையும், அமைதியான சூழ்நிலை ஏற்படும், குழந்தையின் செயல்பாடுகள் சில நேரங்களில் மனக்கசப்பை ஏற்படுத்தலாம், பூமி தொடர்பான பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு லாபம் ஏற்படும், புதிய வாகனம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். வழிபாடு சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரரை வழிபட மனதில் இருந்து வந்த சோர்வு குறையும். கன்னி ராசிஸ்தானத்துல சூரியனும் செவ்வாயும், குடும்பஸ்தானத்துல கேது சந்திரன், புதன் ஸ்தானத்துல சனி, அஷ்டமஸ்தானத்துல ராகு குரு, லாபஸ்தானத்துல சுக்கிரன், போகஸ்தானத்துல புதன் இருக்கிறாங்க. கன்னிராசியினருக்கு இந்த வாரம் ஆபரணம் தொடர்பான பணிகள்ல பொறுமையா இருக்கணும், புதிய தொழில்நுட்ப கருவிகள் மூலமா விரையும் புதிய அனுபவம் கிடைக்கும், பேச்சு திறமை மூலமா சாதகமான சூழ்நிலை உருவாகலாம், வதந்திகளை சாமத்தியமா சமாளிப்பீங்க, கூட இருக்கிறவங்களுடைய ஆதரவா இருப்பாங்க, மனசுல தாய் சம்பந்தப்பட்ட கவலை ஏற்பட்டு நீங்கும், செய்கிற வேலையில திருப்தியான சூழ்நிலை ஏற்படும், கால்நடை வாங்குறது தொடர்பான எண்ணங்கள் உண்டாகும். வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை தோறும் பைரவரை வழிபட தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும். துலாம் ராசிஸ்தானத்துல கேது சந்திரன், சுகஸ்தானத்துல சனி, களத்திரஸ்தானத்துல ராகு குரு, தொழில் ஸ்தானத்துல சுக்கிரன், லாபஸ்தானத்துல புதன், போகஸ்தானத்துல சூரியன் செவ்வாய் இருக்கிறாங்க. துலாம் ராசியினருக்கு இந்த வாரம் புதிய வியாபாரம் சார்ந்த சிந்தனை மேம்படும், முன்கோபத்தை குறைச்சிட்டு செயல்படுறது நல்லது, கணவன் மனைவி கிட்ட நெருக்கம் அதிகரிக்கும், வீட்டுல மங்கள நிகழ்வு நடைபெறும், பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடி குறையும், சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இடரும், நிதானமா செயல்பாடுகள் மூலமா நம்பிக்கை மேம்படும், காது தொடர்பான உபாதைகள் குறையும், வீட்டின் தேவைகளை அறிஞ்சு நிறைவேற்றி வைப்பீங்க. வழிபாடு வியாழக்கிழமை தோறும் குருமார்களை வழிபட சுபம் ஏற்படும். விருச்சகம்
சகோதர ஸ்தானத்துல சனி, சத்துரு ஸ்தானத்துல ராகுவும் குருவும், பாக்கியஸ்தானத்துல சுக்கிரனும், தொழில் ஸ்தானத்துல புதனும், லாபஸ்தானத்துல சூரியனும் செவ்வாயும், போகஸ்தானத்துல கேதுவும் சந்திரனும் இருக்கிறாங்க. விருச்சிக ராசியினருக்கு இந்த வாரம் பயனற்ற பேச்சுகளை குறைச்சிக்கணும். எதிர்பாராத இடமாற்றம் மூலமா மாற்றம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பலம் பலவீனங்களை புரிஞ்சுப்பீங்க. உத்தியோக பணிகள்ல பதற்றம் இல்லாம செயல்படுங்க. தற்பெருமை சிந்தனை பேச்சுக்களை குறைச்சிக்கோங்க. திட்டமிட்ட காரியங்கள் நடைபெறதுல இழுபறியான சூழலை ஏற்படும். வழிபாடு புதன்கிழமை தோறும் ராமரை வழிபாடு சுபிட்சம் உண்டாகும். தனுசு, குடும்பஸ்தானத்துல சனி, புத்திரஸ்தானத்துல ராகு குரு, அஷ்டமஸ்தானத்துல சுக்கரன், பாக்கியஸ்தானத்துல புதன், தொழில் ஸ்தானத்துல சூரியன் செவ்வாய், லாபஸ்தானத்துல கேது சந்திரன் இருக்கிறாங்க. தனுசு ராசினர் மனசுல தோன்றக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றிப்பீங்க. தொழில அபிவிருத்தி செய்ய தனவரவு கிடைக்கும். செயல்பாடுகளில் இருந்து கட்டுப்பாடுகள் குறையும். எதிர்பார்த்த உதவி கிடைக்கிறதுல காலதாமதம் உண்டாகும். அரசு நிமித்தமான பணிகள்ல அப்படி அரசு நிமித்தமான பயணங்கள்ல புதிய அனுபவம் கிடைக்கும். ரகசியமான செயல்கள்ல ஆர்வம் ஏற்படும். கால்நடை பணிகள்ல ஆர்வத்தோடு செயல்படுவீங்க. ஆனா கவனமா இருக்கணும். வழிபாடு வெள்ளிக்கிழமை தோறும் துர்க்கையம்மனை வழிபட முயற்சிகள் இடரும். மகரம், ராசி ஸ்தானத்துல சனி, சுகஸ்தானத்துல ராகு குரு, கலத்திர ஸ்தானத்துல சுக்கரன், அஷ்டம ஸ்தானத்துல புதன், பாக்கியஸ்தானத்துல சூரியன் செவ்வாய், தொழில் ஸ்தானத்துல கேது சந்திரன் இங்க இருக்கிறாங்க. மகர ராசியினருக்கு இந்த வாரம் அரசு பணிகள்ல இருந்த காலதாமதங்கள் குறையும். உடன் பிறந்தவர்கள் வழியில ஒத்துழைப்பான சூழல் அமையும். பிள்ளைகள் வழியில சுப செய்திகள் கிடைக்கலாம். கௌரவ பொறுப்புகள் மூலமா மதிப்பு அதிகரிக்கும். முயற்சி கொண்டான உயர்வான சூழ்நிலை அமையும். கற்றல் திறன்ல சில மாற்றம் உண்டாகும். வியாபார பணிகள்ல லாபம் அதிகரிக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். வழிபாடு சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபட தடைகள் விலகும். கும்பம், சகோதர ஸ்தானத்துல கும்பராசினருக்கு ராகுவும் குருவும், சத்ருஸ்தானத்துல சுக்கரனும், கலத்திர ஸ்தானத்துல புதனும், அஷ்டமஸ்தானத்துல சூரியனும் செவ்வாயும், பாக்கியஸ்தானத்துல கேதுவும் சந்திரனும், போகஸ்தானத்துல சனியும் இருக்கிறாங்க. கும்பராசினருக்கு இந்த வாரம் உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பு கிடைக்கும். புதிய துறை சார்ந்த தேடல் அதிகரிக்கும். திருப்பணி சார்ந்த செயல்கள் ஆர்வமா இருப்பீங்க. உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டம் உண்டாகும். கணவன் மனைவி கிட்ட அன்பு புரிதல் மேம்படும். குடும்ப உறுப்பினர்கள் மூலமா தொழில் சார்ந்த ஆதாயம் கிடைக்கும். சமூக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு சாதகமான சூழல் உண்டாகும். வழிபாடு வெள்ளிக்கிழமை தோறும் அர்த்தநாரீஸ்வரரை வழிபட தம்பதிகளுக்குள் புரிதல் உண்டாகும். மீனம், குடும்பஸ்தானத்துல ராகுவும் குருவும், புத்திரஸ்தானத்துல சுக்கரனும், சத்துரஸ்தானத்துல புதனும், கலத்திரஸ்தானத்துல சூரியனும் செவ்வாயும், அஷ்டமஸ்தானத்துல கேதுவும் சந்திரனும், லாபஸ்தானத்துல சனியும் இருக்கிறாங்க. மீனராசினருக்கு இந்த வாரம் வியாபார நிமித்தமான அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் ஆதாயம் இருக்கு. உத்தியோக பணிகள்ல இருந்த நெருக்கடியான சூழ்நிலையும் மறையும். விவசாய பணிகள்ல புதிய அனுபவம் கிடைக்கும். கணவன் மனைவி கிட்ட அன்பு புரிதல் அதிகரிக்கும். எடுக்கிற முயற்சிகள்ல உடனிருப்பவங்களை அனுசரிச்சுட்டு போறதன் மூலமா நன்மை உண்டாகும். வாழ்க்கை துணையோட சிறுதூர பயணங்கள் சென்று வருவீங்க. பெண்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வழிபாடு புதன்கிழமை தோறும் கன்னிமார்களை வழிபட மனதில் தன்னம்பிக்கை.